அந்தகாரம் இது ஒரு த்ரில்லர் கதை ஒரு நாள் என்பதன் தொடக்கம் பகலில் தொடங்கி இரவில் முடிவதைப் போலவே ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவும் இரண்டும் கலந்த நிலை கொண்டே உழவுகிறது ஒளி வீசும் பக்கங்கள் உலகத்துக்கே புலப்படும் வகையாயிருக்க அவரவர் ஆன்மா மட்டுமே அறிந்த அதன் அந்தகார பக்கத்தை அத்தனை எளிதில் யாரும் யாருக்கும் வெளிப்படுத்த விரும்புவதில்லை கடந்த வாரத்தில் யூடியூப்பில் வெளிவந்த பலரின் பாராட்டை பெற்றிருந்த தனது நேர்காணலை ஆயிரமாவது முறையாய் பார்த்து கொண்டிருந்தவளின் முதட்டோரத்தில் ஒரு இளநகை குடிகொண்டிருந்தது வாசல் அழைப்பு மணி கேட்ட சத்தத்தில் கைபேசியை அணைத்துவிட்டு வாசலை நோக்கி முயற்சித்தவள் தன் ஊன்றுகோலை எடுத்து பொறுமையாகி நடக்க ஆரம்பித்தாள் வந்திருப்பது யார் என்பதை ஊகித்திருந்தவளின் நிதானமாய் கதவை திறக்க பனிப்பெண் சரோஜா காய்கறி பையோடு நின்றிருந்தாள் சாரிக்கா கொஞ்சம் லேட்டாகி போச்சு காலையில் ஆறு மணி தான் ஆகுதுன்னு போயிரு மார்க்கெட்டில் என்ன கூட்டம் தெரியுமா பா ஒரே பேஜாராக போச்சுக்கா உங்களை மாதிரி அமைதியாக ஒரு நாளாவது வாழ்க்கையில் இருந்துட்டேன் எனக்கு நானே விருது கொடுத்துக்குவேன் போங்க ஆமாக்கா சமையல் கட்டில் மேடை மேலே காப்பி வச்சுருக்கேன் போய் சாப்பிடு போ ஏங்க்கா எத்தனை தடவை தான் சொல்கிறது நான் வந்து போட்டு தரேன்னு இதையெல்லாம் பண்ணணுமா நீங்கள் ஷ் கத்தாமல் போய் சாப்பிடுப்போ நான் போய் தூங்க போகிறேன் என்றவள் சரோஜாவின் பதிலுக்கு காத்திராமல் அவள் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் இது வழக்கம்தான் எனும் விதத்தில் சரோஜாவும் எதுவும் பேசாது தனது வேலையை கவனிக்க சென்றாள் அவள் கடந்த ஆறு மாதமாய் இங்கு வேலை செய்கிறாள் அந்த வீட்டில் அவள் இன்னொரு எஜமானி என்றே கூறலாம் அவளுக்கு அத்தனை சுதந்திரம் உண்டு அதே நேரம் அவள் அதை தவறாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்ததில்லை ஒரே ஒரு ஆள்தான் என்பதால் வேலை ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது காலை வருபவள் சமையல் முடித்து வீட்டு வேலைகளையும் முடித்து மதியமாய் கிளம்பிச் சென்றால் மீண்டும் மறநாள் வந்தால் போதுமானது முதலாளி ஒரு எழுத்தாளர் சமூக சேவகி என்பது வரை அவளுக்கு தெரியும் மற்றபடி எந்தவித தனிப்பட்ட விவரங்களையும் சரோஜாவிற்கு தெரியப்படுத்தியதில்லை இப்படியாய் பல நினைவுகளை அசை போட்ட வண்ணம் வேலையை கவனிக்கத் தொடங்கியிருந்த நேரம் அழைப்பு மணி ஓசை எழுப்ப புடவை முந்தானியிலிருந்து கையைத் துடைத்தவாறே கவனிக்க சென்றாள் சரோஜா கார்குழலி எங்கள் முதலாளி அம்மா தான் நீங்கள் கொரியர் வந்திருக்குங்க கையில கையெழுத்து போடுங்க இத்தனை காலையிலேயே இந்த அக்காவுக்கு மட்டும் எந்த கொரியர் கவனிக்கார கிடைக்குமோ என்று எண்ணியவர் பார்சலை பெற்றுக்கொண்டவர் உள்ளே முதலாளியின் அரைவாசலில் இருந்த மேஜை மீது அதை வைத்துவிட்டு கதவை தட்டிவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்று விட்டாள் அந்த அறையை அவள் இதுவரையிலும் பார்த்ததில்லை சுத்தம் செய்வதற்கு கூட அவளுக்கு அங்கு அனுமதி கிடையாது முதலில் எல்லாம் கேட்டு பார்த்தவள் ஒரு கட்டத்தில் எப்படியும் நடக்கப் போவதில்லை என்று உணர்ந்து அப்படியே விட்டுவிட்டாள் மதிய உணவு நேரத்தில் தனது அறையை விட்டு வெளியே வந்த கார்குழலி கதவை பூட்டி விட்டு வந்து உணவர்தான் அமர்ந்தாள் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன் நான் எப்போ சொன்னேன் எனக்கு பிடிக்கும்னு அதெல்லாம் வாயை திறந்து சொன்னாதான் ஆச்சா ஆக்கி போடுற எனக்கு தெரியாதா உங்களுக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லைன்னு ரெண்டு வாய் அதிகமாக சாப்பிடுவீங்க அதை தான் சொல்கிறேன் இருவரின் கவனமும் அதுவாய் தொலைக்காட்சியை நோக்கி செல்ல அதில் ஒளிபரப்பாகிய செய்தியைக் கண்டு சரோஜாவின் விழி விரிந்தது சென்னை அடுத்த செங்கல்பட்டில் தன் உறவினரின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த முப்பத்தைந்து வயது நபர் நேற்று இரவு ஊருக்கு வெளியில் உடல் முழுவதும் கீறப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் கொலையாளியார் என்ன நோக்கத்திற்காக இந்த கொடூரச் செயல் நடைபெற்றுள்ளது என்பதை போலீசார் விசாரித்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் இருபது நாட்களுக்கு முன்னும் கடந்த சில மாதங்களிலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சுற்று பகுதிகளில் இதே போன்ற நிலையில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது எக்கா பார்த்திங்களா இது அந்த கல்சடையே தான் போன வாரம் தானே உங்கள் கிட்டே கூட புலம்பிக்கி நேர்ந்தேன் பன்னெண்டு பதிமூணு வயசு பிள்ள அது அதை பார்த்தா இவனுங்களுக்கெல்லாம் எப்படி தப்பாக நினைக்க தோணுதோ தெரியலை எல்லாம் இந்த குடிதான் பாதி காரணம் கழுத்து முட்டை குடிச்சிக்கின்னு ஆத்தாவும் அக்கா ஒன்றும் கூட வித்தியாசம் தெரியாமல் அலையுவானுங்க போல் கடவுளாக பார்த்து தான் இந்த தண்டனையை கொடுத்துருக்காரு என்ன வேணாலும் சொல்லுங்கள் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு பெரியவங்க சொன்னது ஒரு காலமும் பொய்யாவே போகாது போகவே போகாதுக்கா ம் குடிச்சுட்டு தகராறுல எவனாவது கொண்டு இருப்பான் இதுக்கு உங்கள் கடவுளுக்கு பாராட்டா ஏங்க்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நான் எதுவும் நினைக்கல ஒரு வேளை உன் நம்பிக்கை உண்மையாக இருந்தா தப்பெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்தா நல்லா இருக்குமா இல்லையா உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா ஆளை விடுங்க வர வர அடிக்கடி இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றபடி தன் வேலையை கவனிக்க சென்றாள் சரோஜா அதே நேரம் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை கூட்டம் தொடங்கியிருந்தது என்னையா நடக்குது இதோட ரெண்டு மாதத்தில் மூணு கொலை ஒரு ஆதாரமோ தடயமோ ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த காயத்தெல்லாம் பார்த்தாலே தெரியுது கொலை பண்ணினவன் ஒரே ஆளுதான் ஆனால் செத்து போன மூணு பேருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை பத்தாததுக்கு இந்த பத்திரிக்கைக்காரனுங்க வேற உயிரை எடுக்கிறானுங்க அதில் வேற ஏதோ ஒரு யூடியூப்காரன் சீரியல் கில்லரின் கைவரிசையானு போட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கான் சார் ஒரு வேளை உண்மையாகவே அப்படி இருந்தா அது சக்திவேல் நீயா இங்கே பாரு உண்மை என்னான்னு தெரியாதவரை நாமளாக அப்படியா இருக்குமோனு இப்படியாக இருக்குமோன்னு மூச்சு விட்டால் கூட போதும் இவனுங்க ஈய பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவானுங்க ஆக்கிடுவானுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ வேற புதுசு கொஞ்சம் அடக்கி வாசியா என்ன புரியுதா எஸ் சார் ம் யோ கருபா நீங்கள் முழு மூச்சாக இந்த கேஸை பற்றி விசாரிங்க கூட இந்த சின்ன பசங்களையும் சேர்த்துக்கோங்க ஆர்வக்கோளாறுலாம் எதையாவது கண்டுபிடிச்சாலும் பிடிப்பானுங்க என்று அவர் கூறிய விதத்தில் அங்கு அனைவரும் சிரிக்க சக்திவேலும் இன்னும் இருவரும் சங்கடமாய் உணர்ந்தனர் மீட்டிங் முடிந்த பின் வெளியே இருந்த டீ கடைக்கு வந்த மூவரும் கடுப்பாய் அமர்ந்திருக்க சக்திவேலுதான் பேச்சை தொடங்கினான் டேய் நீங்களே யோசிச்சு பாருங்க கொலை பண்ண பேட்டன் ஒன்று போதும் இதையெல்லாம் பண்ணுனது ஒரே ஆள் தான்னு நிரூபிக்கேன் ஆனால் இவங்க ஏன்டா புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படியெல்லாம் யோசிச்சுட்டா தான் எல்லா கேஸும் சால்வ் ஆகிடுமே போடா சில நேரத்தில் ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏன்டா அந்த வேலைக்கு வந்தவங்க சல்யூட் அடிக்கவும் எடுபடி வேலையும் பார்க்கவும் மாடா நம்ம வந்திருக்கோம் சரி விடுமச்சு போக போக நம்ம திறமையெல்லாம் இந்த உலகம் புரிஞ்சுக்கும் அதை விடு நீ வரியா நாம் போய் அந்த ஊருக்குள்ளே ஏதாவது தகவல் கிடைக்கிதான்னு பார்ப்போம் நீ கொலகாரினையே பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா கூட இவனுங்க நம்ப மாட்டானுங்க இதுக்காக நம்ம நேரத்தை வீணடிக்கணுமா சொல்லு எல்லாமே ஒரு அனுபவம் தானடா வா போகலாம் என்றபடி கொலை நடந்த இடத்திற்கு செல்ல தயாராகினர் அது ஒரு கிராமத்திற்குள் நுழையும் எல்லைப்பகுதி பகுதி இருபுறமும் கருவேல செடிகள் நிறைந்திருக்க அரை கிலோமீட்டருக்கு ஒரு தெருவிளக்கு இருந்தது இறந்தவனின் உடற்கூராய்வில் அவன் குடித்திருந்தது குறிப்பிடப்பட்டிருந்தது அதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாய் அந்த நேரத்தில் அவன் வழக்கமாய் மதுபான கடைக்கு செல்பவனாய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி ஆதலால் கொலையாறுனுக்கு எந்தவித இடையூறும் இருந்திருக்க நிச்சயம் வாய்ப்பில்லை அவனும் குடிபோதையில் இருந்திருக்க தன் ஆத்திரம் தீரும் மட்டும் அறுத்துவிட்டு சென்றிருக்கிறான் அத்தனையிலும் குழப்பத்திற்குட்பட்ட விஷயம் ஒன்றுதான் போலீசார் சந்தேகிக்கும் மூன்று கொலைகளுமே கொலைக்கான ஆயுதங்களில் ஒன்று என்ன என்பதை யாராலும் கண்டறிய முடியவில்லை கத்தி பிளேடு கத்திரிக்கோள் இப்படி ஏதோடும் ஒத்துப்போகாத ஒரு சிறு காயம் அவர்களது உடம்பில் இருந்தது ஒருவருக்கு மார்பில் ஒருவருக்கு கழுத்தில் இன்னொருவர் கொலையில் கை நரம்பில் ஏண்டா சக்தி நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம்னு தோணுது இங்கே எல்லாம் சிசிடிவியும் கிடையாது வேறு எந்த ஒரு தடயமும் இல்லை தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் கரெக்ட் தான் ஆனால் எனக்கு என்னமோ இந்த கேஸ் சாதாரணமாக இருக்கும்னு தோணலை இப்போ எல்லாம் எவனுக்கு எதுக்கு எப்போ கொலை பண்ணணும்னு தோணணும்னே தெரியலைடா இதில் யாரேன்னு போய் விசாரித்து சொல்ல புலம்பாதடா வா ஊருக்குள்ளே போய் பேச்சு கொடுப்போம் என்றவர்கள் கொலையுண்ட ஆளின் வீடு இருக்கும் தெரிவிட்டுக்கு செல்ல பரபரப்பு சற்றும் அடங்காமல் தான் இருந்தது என்னய்யா நேற்று செத்து போனாரே அந்த ஆள் எப்படி என்னாத்த சொல்ல கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து கேட்டுருந்தீங்கன்னா நல்லவனு தான் சொல்லியிருப்போம் ஆனால் அந்த பையன் ஒரு சின்ன பிள்ளை கிட்ட தான் நடந்திருக்கான் ஒரு வகையில் இந்த முடிவு அவனுக்கு தேவைதான்னு சொல்ல தோணுது ஆனால் அவன் பொண்டாட்டி பிள்ளையனை பார்த்தா தான் பாவமாக இருக்குது அந்த பிள்ளை வீடும் இங்கே தானா ஐயா நீங்கள் போலீஸு தான் ஆனால் அதுக்காக அந்த பிள்ளையே இதில் இழுக்காதீங்க அதுக்கு தனி பஞ்சாயத்து வச்சு முடித்து விட்டாச்சு இதுக்கும் அந்த பச்சை பிள்ளையை ஏன் இழுக்கிறீங்க சரி ஐயா தான் கேட்டோம் விடுங்க என்று அங்கிருந்த நகர்ந்திருந்தனர் காவல் நிலையத்திற்கு வந்தவன் மற்ற இரு கொலைகளின் கோப்புக்களை ஆராய்ந்து பார்க்க அவர்களின் மீதும் பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தன அதுவும் சிறுவயது குழந்தைகளிடம் அத்துமீறி இருப்பது கண்டு சக்திவேலியின் சந்தேகம் வலுப்பெற்றது கொலைகாரனின் குறி இப்படிப்பட்டவர்கள் தான் எனில் இதை போன்று வேறு வழக்குகள் இருக்கிறதா என்று பார்த்தால் வந்ததில் பாதிக்கு மேல் பாலியல் தொல்லை பற்றிய வழக்குகள் தான் இதில் யார் அடுத்த குறி என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற யோசனையோடு நின்றிருந்தவன் கைபேசி அழைக்க அதை வெளியில் எடுத்தவன் கார் என்ற பெயரை பார்த்து புன்னகையோடு அழைப்பை ஏற்றான் குழலி எப்படி இருக்க ம் வேலைக்கு சேர்ந்து இருபது நாளுக்கு மேலே ஆச்சு ஒரு ஃபோன் கூட பண்ணலை இப்போ நானாக கால் பண்ணால் அப்புறம் பாசத்தை பாரு அதெல்லாம் ஒன்றுமில்லை இல்லை குழலி இங்கே செட் ஆகவே நேரம் சரியாக இருக்குது என்ன ஆனாலும் இன்றைக்கி ராத்திரி உன் வீட்டில் தான் சாப்பாடு சரியா ம் சரி அட்ரஸ் அனுப்புகிறேன் வந்துடு மாலை வேலை முடிந்தவுடன் கடைக்கு சென்று பழங்கள் இனிப்புகள் வாங்கி கொண்டு கார் சந்திக்க சென்றான் கதவை திறந்தவள் கையில் ஊன்றுகோலோடு நின்றிருந்ததை கண்டு பதறியவனாய் ஏய் என்னாச்சு குழலி பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லைடா கார் ஃப்ராக்சர் இப்போ பரவாயில்ல வா உள்ள அப்புறம் போலீஸார் ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற குழலி இந்த சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான் காலேஜ் படிக்கும்போது இருந்து என்ன தெரியும் உனக்கு அப்புறம் இப்படி பேசுகிறியே சரி சரி உடனே ஆரம்பிக்காத வா வந்து உக்கார் என்ன சாப்பிட்ற என்ன இருக்கோ கொடு வீடு ரொம்ப நல்லா இருக்குது குழலி தனியாக இருக்க கஷ்டமா இல்லையா அப்பா அம்மா போன அப்புறம் தனிமை தானடா எல்லாமே எனக்கு அதனால் பெருசாக ஒன்றும் தெரியல சரி நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் என்றவள் சமையல் அறைக்குள் சென்றாள் வைத்திருந்த பால் கெட்டு போயிருக்க புதிதாக பாலை எடுத்து காய்ச்ச ஆரம்பித்தாள் சில நொடிகள் தன் வேலையை கவனித்திருந்தவளுக்கு சட்டன ஒரு விஷயம் நினைவுக்கு வர அதற்குள் அவளது அறையின் கதவில் கை வைத்து அழுத்தி இருந்தான் சக்திவேல் அவசரமாய் அருகில் வந்தவள் அது என்னோட பர்சனல் ரூம் சக்தி பெருசாக ஒன்றும் கொஞ்சம் குப்பையாக இருக்கும் நீ வா இங்கே வந்து உட்கார் என்ன சக்தி அப்படி பார்க்குற ஸ்டிக் இல்லாமயே நடக்க முடியுதா குழலி என்றவனின் பார்வை லேசாய் திறந்திருந்த அறைக்குள் படர பல பல செய்தித்தாள்கள் அறை முழுவதும் மொத்தமும் கொட்டி கிடந்தன அது அது சில நேரம் நடப்பேன் சக்தி நீ வா என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா குழலி எந்தவித படபடப்பும் இல்லாமல் சிறு புன்னகையோடு கதவை அழித்து பூட்டியவள் அவனின் கண்களை ஏறிவிட்டாவாறு இருள் எப்போதுமே எல்லாத்தையும் நம்ம பார்வையிலிருந்து மறைச்சி வச்சிடும் கண்ணு தெரிஞ்சவங்க கூட இருட்டில் ரெண்டு நிமிஷம் குருடாக தான் இருக்கணும் அதே மாதிரி தான் நம்மோட இருண்ட பக்கத்தையும் எல்லோர்கிட்ட இருந்தும் மறைச்சி வைக்கணும் திறந்த புத்தகமாக வாழ்ந்தா பிரச்சனை தான் அதிகம் வரும் என்றவள் சமையல் அறைக்குள் சென்றுவிட வேலுக்கோ ஒன்றும் புரியவில்லை அதன் பின் சிறிது நேரம் பேசிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப குழலியின் கைபேசி ஒழித்தது சொல்லு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க அந்த பொண்ணை பார்க்கணும்னு கேட்டாங்களாம் ஊர் பெரியவங்க தடுத்துட்டாங்க ம் எப்படி இப்படி பயமே இல்லாமல் இருக்க நீ எப்போவுமே நம்ம ஊரில் ஆம்பளைங்களை மயக்கிறது அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணினா அது ஆம்பளைங்கள கவனத்தை தன் மேலே பதிய வைக்கிறது இதுக்கெல்லாம் மட்டும்தான் பொம்பளைங்க மேலே பழியும் பாவமும் சொல்லுவாங்க கொலை சைக்கோ சீரியலுக்குள்ளேங்கன்னா கொலைகாரனை தான் தேடுவாங்க அது கொலைகாரியாக இருக்குமோன்னு அவங்க சந்தேகிக்கவே ரொம்ப காலம் ஆகும் ஏன்னா நமக்கெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு காரணமே கிடையாது அப்படியே கிடைச்சாலும் பொம்பளை பிள்ளையா அடங்கி ஒடுங்கி கம்முன்னு தான் இருக்கணும் இருந்தாலும் இதெல்லாம் தப்பில்லையா சரின்னு நான் எப்போ சொன்னேன் ஆனால் அந்த தப்பு தான் எனக்கு என்னோட கடந்த காலத்தை மறக்கிறதுக்கு மருந்தாக இருக்குது ஒவ்வொருத்தனையும் கொள்ளும்போது என் கிட்ட அத்து மீறினவனோட முகம்தான் எனக்கு தெரியுது குழலி என்னை எல்லாம் புழுவாக கூட மதிக்காத சமூகம் இது பயப்படாத என்ன அவங்க நெருங்கிறதுக்குள்ளே இன்னும் எத்தனை கலை பிடுங்க முடியுமோ நான் பண்ணிவிடுவேன் எல்லா கொலையிலையும் ஒரு மார்க் விட்டுட்டு வரியே அது தேவைதானா நீ சின்ன வயசில் பழமொழி எல்லாம் படித்தது இல்லையா பேன் இஸ் மைடியர் தன் ஸ்வார்டு